அன்பு சகோதரர் கோகுல் அவர்களும் இயக்குனர் நாகா அவர்களும் என்னுடைய தந்தையார் பெயரில் 40வது ஆண்டு இது. இந்த 40வது ஆண்டு சிறப்பாக செய்ய வேண்டும். இதில் மருத்துவ முகாம் மட்டுமல்ல, அனைவருக்கும் உணவளிக்கிறோம், அன்னதான திட்டம் இருக்கிறது, நல்ல சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கிறோம். இதில் காமாட்சி நாயுடு அவர்களும் மேலும் அண்ணன் சிஎம் கே ரெட்டி அவர்களையும் எஸ்எம்எல்ஸ் மனோகர் அவர்களையும் அழைத்து, ஆனந்த் அவர்களையும் அழைத்து, ஏன்னா நான் சொன்னேன் எல்லாரும் ஒன்னா இருந்தால் அப்படின்னு சொன்ன, ஆனால் இதை இனிஷியேட்டிவ் எடுத்தது அருண் பாலாஜி, அதை பாராட்டுகிறேன். இது வருஷம் வருஷம் இது பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கும். நிச்சயமாக தமிழக முதலமைச்சரை காமாட்சி அண்ணன் அவர்களும் காமாட்சி நாயுடு அவர்களும் சிஎம் கே ரெட்டி ஐயா அவர்களும் இணைந்து, நான் சொன்னதான், நீங்கள் எல்லாருமே ஒன்றாக இணைந்து எப்படி முதலமைச்சரை சந்திக்க வேண்டுமோ அது மாதிரி சந்திங்க. நிச்சயமாக நானும் வருகிறேன், போய் அவரை சந்தித்து நம்முடைய இனத்துக்கு என்ன உங்களுக்கு என்ன வேணும்ன்றது இவங்களுக்கு தான் தெரியும். ஏனென்றால் எல்லாருக்குமே கத்தி 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 எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவதற்கு மட்டும் நாம் அல்ல, நாமும் வளர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இதை சொன்னேன். நம்ம யாராவது அசிங்கமாக பேசினாலோ தரைக்குறைவாக பேசினாலோ அதை பற்றி நம்ம கவலை இல்லை. ஏன் நம்ம பேசக்கூடாதுன்னா, முதல்ல அவங்கவுங்க யாருன்னு தெரிந்து கொள்ளணும். நம்மை பார்த்து முடியாது என்று கூறுபவர்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், உங்களால் செய்ய முடியாததை எங்களால் முடியாது என்று சொல்லாதீர்கள், எங்களால் முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, நான் ஏதோ ஒரு பிரிவினைக்காகவோ இதற்காக வரவில்லை. நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் தெலுங்காரன் தான், தமிழ்நாட்டில் இருக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை, தமிழ் மொழிக்காக போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் திராவிடர், திராவிடத்தை வைத்தான் நாங்கள் பேசுவோம். ஆனால் பம்பாயிலிருந்து எடுத்துக்கொண்டால் கன்னியாகுமரி வரை திராவிடம் தானே, அதனால் சொல்லிக்கொள்கிறேன், நம்மை விலக்கி ஒதுக்கி பார்த்து யாரும் வளர்ந்துவிட முடியாது. தமிழ்நாட்டில் ஒரு பகுதி தெலுங்கர்கள் இல்லை என்றால் கேண்டிடேட்ஸே கிடையாது, அந்த அளவுக்கு இருக்கிறது எனக்கு தெரியும். அதனால் நிச்சயமாக முதலமைச்சரை சந்தித்து என்னென்ன உதவிகள் நம் இனத்துக்கு பெற வேண்டுமோ அதை பெற்றுத்தர அண்ணன் டாக்டர் ஐயா அவர்களையும் ரெட்டி ஐயா அவர்களையும் சிஎம் கே ரெட்டி அவர்களையும் நான் காமாட்சி நாடையும் கேட்டுக்கொண்டு இப்பொழுதும் உங்கள் வாயிலாகவும் கேட்டுக்கொள்கிறேன், மிக விரைவில் பெரிய ஒரு மாநாடை நிச்சயமாக நடத்தப் போகிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். எதுக்கு வந்திருக்கேன் நான் அதெல்லாம் பேசி பேசுறதுக்காக வரலைங்க. ஒரு நேர காலம் தாங்க, ஒரு காலகட்டத்தில் தானே இப்படி வருது. இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்பேருந்து நம்ம காவேரிக்கு சண்டை போட்டிருக்கோம் சொல்லுங்க, எந்த வருஷத்துலேருந்து சண்டை போட்டோம் அந்த குறிப்பை சொல்லுங்க. அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா தேவைப்படும் போது வருங்க, இன்னைக்கு தேவை வரும். நான் வந்து இப்ப சொன்னது தெலுங்கு மொழிக்கு மட்டும்தான், நான் இந்தி ஒழிக என்ன சொன்னா, தமிழ் ஒழிகன்னு சொன்னா, ஆங்கிலத்தை எதுவுமே ஒழிகன்னு சொன்னா, என் மொழி கற்றுக்கொள்ள வேண்டும், நான் கற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளோதான் நான் சொன்னேன். எப்போ சொன்னேன் தமிழ் என்பது வீண், இப்போவா எப்போ சொன்னேன், இப்போ சொன்னேனா, அது எதுக்குண்ணா, எதுக்கு என்னை சொல்கிறேன், இவ்வளோ நாள் கத்துனதெல்லாம் இப்படி நம்மளை நம்ம யார் காப்பாற்றிக்கிறது, எல்லோரும் திட்டாங்களே நம்மளை, நம்ம எப்போ நம்ம காப்பாற்றிக்கிறது, நீங்கள் இந்த நாட்டுக்கு ஊருக்கு சொந்தக்காரன் இல்லைன்னு சொல்கிறாங்க, இருக்குன்னு சொல்லு, அவ்வளோதான், யாரும் சொன்னவங்களே கேட்குறேன் நான், அவ்வளோதான் ராஜா, நீ ஏன் கணக்கு போட்டுக்க வேண்டியது தான், யாருன்னு
என்ன வேணா போட்டுக்க போ, இப்போ கீழே என்ன உனக்கு கேப்ஷன் இருக்கோ அது போடு, தப்பு இல்லை. நன்றி. எடுப்பாங்க, தலைவர்கள் இருக்காங்க, அவங்க எடுப்பாங்க. ஓகே. எனக்கு ஒன்றும் தெரியல, இன்னும் அதை பற்றி அவரு அது அவருடைய கருத்து. நன்றி.